பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் இன்று மாலை வெளியிடப்படும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் அளித்துள்ள பேட்டியில் இதன் தொடர்ச்சியாக வரும் 1ஆம் தேதி முதல் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு தொடங்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். வெளியிடப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதனுடைய தொடர்ச்சியாக வரக்கூடிய 1/10/2020 முதல் 5/10/2020 வரை அந்த 5 நாட்களிலே மாற்றுத்திறனாளிகளுக்கு, முன்னாள் ராணுவ வீரர்களுடைய குழந்தைகளுக்கு, விளையாட்டு வீரர்களுக்கு உண்டான கவுன்சிலிங் ஆனது நடைபெறும். அதைத் தொடர்ந்து 8ஆம் தேதி முதல் மற்றவர்களுக்கு எல்லாருக்கும் கவுன்சிலிங் நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.